வருங்கால அரசு ஊழியர் அனைவருக்கும் காமராஜ் கண்டவசியின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் செகண்ட் லெசன் டுவெல்த்து நியூ புக்குடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி முதல் வீடியோவுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ முதல் லெசன் புக் பேக் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம். புது புக்கு, டுவெல்த்து புக்கு சார். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வருவாய். இந்த லெசன் பேர் பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய். இதுவும் நம்ம புதிய சிலபஸில் கவர் ஆகிடும். புக் பேக் கொஷின்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்பி கேட்குறாங்க. தேசிய வருவாய், உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி. என்என்பினா ஒன்றும் இல்லைங்க, நெட் நேஷனல் ப்ராடக்ட்டு. ஆன்சர் வந்து தேசிய வருவாய். முதன்மை துறை என்பது விவசாயம், அதாவது வந்து சிவப்பு கழுத்து பட்டையாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து ரத்தம் சிந்தி வேலை செய்பவர்கள், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை துறைன்னு சொல்லுவாங்க. விவசாயம் தான் இதில் வந்து தொழில், வியாபாரம், கட்டணம் கொடுக்க கிடையாது, விவசாயம் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து முதன்மை துறை. தேர்ட் க்வெஸ்சனு, எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறதுனா 3 முறைகளில். எத்தனை முறைகளில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா 3 முறை. இந்த க்வெஸ்சன் கேட்கலாம் 2A. எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறதுனா வருமானத்தை. எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறதுனா வருமானத்தை கூட்டி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் அப்படின்னா ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. எந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுதுன்னா கட்டிடத்துறை. கட்டிடத்துறை தான். எந்த துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுதுன்னா கட்டிடத்துறை. மூன்றாம் துறை டேஷ் எனவும் அழைக்கப்படுதுன்னா பணிகள் துறை, இங்கிலீஷ்லேயே சர்வீஸ் சேவைன்னு சொல்லுவாங்க. மூன்றாம் துறைனா பணிகள் துறை எனவும் அழைக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் டேஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது அப்படின்னா பொருளாதாரம். ஒரு நாட்டின் டேஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது அப்படின்னா பொருளாதாரம். அடுத்து 9th க்வெஸ்சன், டேஷால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். நாட்டின் மக்கள் தொகை, நம்ம நாட்டுடைய மக்கள் தொகையை தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டாம். இது முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. நாட்டின் மக்கள் தொகையால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். ஜிஎன்பி ஈக்குவல் டு டேஷ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய். ஜிஎன்பினா ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம்னு சொல்லுவாங்க. புக் பேக் க்வெஸ்சன் எல்லாமே ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. என்என்பி என்பது நெட் நேஷனல் ப்ராடக்ட், என்என்பினா நெட் நேஷனல் ப்ராடக்ட், ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது நாம் வச்சுக்கோங்க. மொத்த மதிப்பிலிருந்து டேஷை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். தேய்மானத்தை, இப்போ நம்ம மொத்த மதிப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து தேய்மானத்தை கழித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகர மதிப்பு கிடைக்கும். இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும். ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும். ஆனால் மத்திய பிரதேசத்தில் மட்டும் நிதியாண்டுன்றது ஜனவரி 1. அடுத்த க்வெஸ்சனு, என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு நிகர தேசிய உற்பத்தி. அதாவது வந்து என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானத்தை கழித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நிகர மதிப்பு வந்து நிகர தேசிய உற்பத்தின்னு சொல்லுவோம். உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுதுன்னா காரணி செலவில் என்என்பி. உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுதுன்னா காரணி செலவில் என்என்பி. ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது தலைவீத வருமானம். ஒரு நாட்டுடைய சராசரி வருமானம் என்பது தலைவீத வருமானம். பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுதுன்னா உண்மை தேசிய வருவாய். பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு உண்மை தேசிய வருவாய் என அழைக்கப்படுகிறது. எது ஓட்டக்கருத்துனா மாத வருமானம். கீழ்வரவற்றுள் எது ஓட்டக்கருத்துரு அப்படின்னா மாத வருமானம். அடுத்து PQLI என்பது டேஷின் குறியீடாகும், பொருளாதார நலன். PQLI என்பது டேஷின் குறியீடாகும்னா பொருளாதார நலன். மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஷிலிருந்து வருகிறது தான் தனியார் துறை. மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் எங்கிருந்து வருகிறதுனா தனியார் துறையிலேருந்து தான் வருது. ஓகே சார், நீங்கள் வந்து 2 லெசனுக்கான வீடியோ பார்த்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் 12 லெசன் இருக்குது. இன்னும் 10 லெசன் பார்க்க வேண்டியது, 10 வீடியோ பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். 2A நமக்கு நிறைய டைம் இருக்குது, நிறையா பிளான் பண்ணி படிங்க. நானும் நிறையா இந்த 12 லெசனும் வித்து இன்க்ளூட் சிலபஸில் இருக்க மாதிரி உள்ளே இருக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணால் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லெசன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதேமாரி வந்து 12th இருக்க கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ்,
ஜியாகிரஃபி ஸோ தமிழ் புக்கு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாமே வீடியோவாக பண்ணலாம், டீச் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் சஜஷனையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.